தப்பு பண்றவன் எப்பவும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்க போறான். இதுல ஒன்னும் மாத்தறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எதுவும் ஜஸ்டிஃபை பண்ணல. நான் இதை செய்யலன்னா என் இடத்துக்கு யார் வந்திருந்தாலும் இதை தான் செஞ்சிருக்க போறாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எல்லாமே கனெக்ட் ஆகுது. நீங்க யாரை தப்பிக்க வச்சிங்களோ அவன் வண்டி பூஜா கிட்னாப் பண்ண அதே லொக்கேஷனில் க்ராஸ் ஆகிருக்கு. பூஜாவோட பிலாங்கிங்ஸ்லாம் க்ரைம் நடந்த அதே இடத்துல கிடச்சிருக்கு. நீங்கள் என்கவுண்டரில் சுட்டு கொன்ன ரவி திரும்ப அதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கான். அந்த பையனுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. சொல்லி வச்ச மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்போவும் எனக்கு புரியாத ஒரே விஷயம், சத்தவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்?